செஸ் போட்டியை துவக்கி வைக்க வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்க ஏராளமான பாஜக தொண்டர்கள் அண்ணா சாலையில் குவிந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் வினிஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வினிஷ், வணக்கம். காவி உடை அணிந்தும் காவி தலைப்பாகை அணிந்தும் பிரதமரை வரவேற்க ஒயிலாட்டம் மயிலாட்டத்துடன் கலைஞர்கள் பயிற்சி அளித்து வருகிறார்கள். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம். 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று மாலை தொடங்க உள்ள நிலையில் போட்டியின் தொடக்க விழாவானது சென்னை நேரு உள்ளாட்டரங்கில் இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு சார்பிலே சிறப்பான ஏற்பாடுகள் அனுமதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த நிகழ்வில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக 75 நகரங்களை கடந்து வந்த பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஜோதியை ஏற்றி வைத்து போட்டியை தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உட்பட நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், நடிகர்கள் விஜய், அஜித் உட்பட பல்வேறு திரைப்படங்களுக்கு அழைப்பாளர் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வில் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்து கொள்வார் என சற்று நேரத்துக்கு முன்பாக அறிவிப்பாளர் வெளியிடப்பட்டுள்ளது. உலக நாடுகள் பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தூக்கி வைக்க வருகை தரும் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை முழுவதும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பானது அளிக்கவிருப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்க 1000க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்று கூறலாம். அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் வாயிலாக அடையாறில் உள்ள ஐஎன்எஸ் கடற்படை தளத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தர இருக்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்து வாகனம் வாயிலாக நேப்பியர் பாலம், பொதிகை இல்லம், சிம்சன் சாலை சந்திப்பு, பல்லவன் இல்லம், சென்னை சென்ட்ரல், அதாவது ரிப்பன் மாளிகை வழியாக நேரு உள்விளையாட்டு அரங்கை சென்றடைகிறார். குறிப்பாக அவர் ஐஎன்எஸ் கடற்படை தளத்திலிருந்து நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை செல்வதற்காக உள்ள சாலை சந்திப்புகள் அனைத்திலும் பாஜக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார் என்று கூறலாம். குறிப்பாக பாஜகவின் கொடியான கருப்பு, ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறத்திலான கொடியை அணிந்து அவருடைய இந்த நிறத்திலான உடைகளை அணிந்தும் பாஜகவின் கொடியை கையில் ஏந்தியும் அவர் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடந்த மாதம் நடைபெற்ற நிகழ்வில் கூட பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்க பாஜக சார்பில் பல்வேறு உற்சாக வரவேற்பான அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தற்போது அவர் வருகை தர உள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக கடந்த முறையை காட்டிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தமிழக பாஜக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐஎன்எஸ் கடற்படை தளத்திலிருந்து சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு இசை வாத்தியங்களை அடித்தவாறு முழங்கியவாறு பல்வேறு ஊர்களில் வந்த பாஜக தொண்டர்கள் தற்போது நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை ஐஎன்எஸ் கடற்படை தளத்திலிருந்து நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை காத்திருக்கிறார்கள் என்று கூறலாம். தற்போது வரை பாஜகவினர் பெரும் எதிர்பார்ப்போடு தங்களது தலைவரை வரவேற்பதற்காக பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் என்று கூறுவோம். குறிப்பாக கடற்படை தளத்திலிருந்து சென்னை உள்விளையாட்டு அரங்கம் வரை சந்திப்பிலும் பாலைமர தோரணங்கள், பாஜகவின் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற பொருந்து கொடிகளானது முழுவதுமாக பொறுப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருபுறங்களிலும் பாஜகவின் பேனர்கள் அடங்கிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்களானது இங்கு இருபுறங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பொருத்தியவாறு இங்கு பேனர்கள் அனைவரும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். இது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை சென்னையில் 5 அடி பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு படையினர், மத்திய மாநிலத்தின் உளவுப்பிரி போலீசார், உள்ளூர் போலீசார், ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு படை என 22,000 போலீசார் சென்னையில் 2 தினங்களாகவே 5 அடிக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். பிரதமர் மோடியை வரவேற்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையினரும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்களோ அதே அளவிற்கு தமிழக பாஜகவினரும் தங்களது தலைவரை வரவேற்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து தங்களது தலைவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். நீண்ட நெறிய வடிக்கை காத்திருந்து தங்களது தலைவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். பாஜகவின் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் தமிழக அரசு சார்பில் பாதுகாப்பு பணியில் தீவிரம் காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை அவர் வரும்போது பல்லவன் சந்திப்பு மற்றும் சிம்சன் சால் சந்திப்புகளில் சிறிய அசம்பாத சம்பவங்கள் நடைபெற்றதால் இந்த முறை பாதுகாப்பு பணியில் எந்தவித அசம்பாத சம்பவம் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவ்வப்போது அவருடைய உயரதிகாரிகள் வருகை தந்து கூட்டத்தை கண்காணிக்கவும் கையில் எந்தவித ஆயுதங்களும் இருந்தாலும் உலோகப் பொருட்கள் இருந்தாலும் அதை மெட்டல் டிடெக்டர் கொண்டு அதன் வாயிலாக அவர்கள் அனுப்பி வைத்து அந்த வழியாக சென்று அவர்கள் கையில் எந்தவித பொருட்கள் இல்லை என்றால் மட்டுமே அவர்கள் அந்த பாதுகாப்பு பணி, அதாவது சட்டை போடப்பட்ட விவரங்களுக்கு நன்றி வினேஷ். Thank you.
செஸ் ஒலிம்பியாட் போட்டியை துவக்கி வைக்க வருகை தரும் பிரதமர் மோடி வரவேற்க தமிழக பாஜக சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப் வணக்கம். மேல தாளங்கள் முழங்க தமிழரின் பாரம்பரிய இசை நிகழ்ச்சியுடன் பிரதமருக்கு பாஜகவினர் சிறப்பான வரவேற்பை அளிக்க திரண்டுள்ளனர். இது குறித்த விவரங்கள் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யலாம் முனாஃப்? வரலாற்று சிறப்பு மிக்க சர்வதேச 44வது செஸ் போட்டி சென்னை அடுத்த மாமல்லபுரம் அருகே இன்று முதல் தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. போட்டிக்கான விரிவான ஏற்பாடுகளும் மாமல்லபுரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செஸ் ஒலிம்பியட் போட்டியின் பிரம்மாண்ட தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கண்கவரும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியை துவக்கி வைக்கிறார். நிகழ்ச்சியில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் என கலந்து பங்கேற்க உள்ளனர். செஸ் ஒலிம்பியட் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அகமதாபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் மாலை 4:45 சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி, அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையார் விமான தளத்துக்கு வருகிறார். பின்னர் கார் மூலம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகிறார். பிரதமரை வரவேற்பதற்காக பாஜகவினர் நேப்பியார் பாலம் முதல் நேரு உள் விளையாட்டு அரங்கம் வரை குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக சுவாமி சிவானந்தா சாலை முதல் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை பேனர்கள், பாஜகவின் கொடிகளை கட்டி பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கு வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் பேரிகார்டு உள்பகுதியில் இருக்க வேண்டும். அத்துமீறி வெளியே வராமல் இருப்பதற்கு ஒரு காவலர் வீதம் சாலை முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிரதமரை வரவேற்கும் விதமாக நாட்டிய கலைஞர்கள் மேலதாளங்கள் முழங்க ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பம், பறையாட்டம் உள்ளிட்ட தமிழரின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் பிரதமரை வரவேற்க பாஜகவினர் தயாராகி இருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களை காவல்துறையினர் முழு சோதனைக்கு பிறகே அனுமதிக்கின்றனர். குறிப்பாக ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு முழுமையாக சோதனைக்கு பிறகு அவர்களை இந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கின்றனர். பிரதமர் வருகையை ஒட்டி இன்றும் நாளையும் சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் முழுவதுமாக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல உலக வரலாற்றில் செஸ் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நடைபெற உள்ள நிலையில் பிரதமரை வரவேற்கவும் தமிழக முதலமைச்சரை வரவேற்கவும் ஆங்காங்கே பாஜகவினரும் திமுகவினரும் குவிந்திருக்கிறார்கள். மேலதாளங்கள் முழங்க தமிழரின் பாரம்பரிய இசை நிகழ்ச்சியுடன் பிரதமருக்கு பாஜகவினர் சிறப்பான வரவேற்பை அளிக்க